டேய் நில்டா, ஏய் திருநா, நான் பாத்துக்கிறேன், சொல்றது கேளு, உள்ள போ. இல்லண்ணே, யாரோ பயங்கரமா தட்டிட்டு இருக்காங்க. நான் முதல்ல உள்ள போன்னு சொல்றேன்ல. அண்ணே இருடா, நீ என்ன பயப்படுற? நான் போய் பாத்துறேன். சொல்றது கேளுடா. டேய் நான் சொல்றது கேளுடா. இரு. டேய் இப்ப ஏன்டா சிரிக்கிற? இல்ல, பாஷா படத்துல வர ரஜினி மாதிரியே தம்பிய பார்த்து உள்ளே போன்னு சொன்னல, நீ அப்படி சொன்ன உடனே நான் கூட ஏதோ ஆனந்தராஜ் மாதிரி ஒரு பெரிய ரவுடி வருவாருன்னு பார்த்தா, செம்ம காமெடி பீஸா ஒருத்தர் வந்து இறங்கிருக்காரு. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா என்ன தம்பி? முதல்ல அவனை சிரிக்க வேணான்னு சொல்லுங்க. என்ன சார், என்னாச்சு? யார் தம்பி இவன்? ஏன் தம்பி தான், ஏன், என்ன விஷயம்? இந்த ஏரியால வயசு பொண்ணுங்க குடியிருக்கவா வேணாமா? என்ன சார் சொல்றீங்க, என்னாச்சு சார்? நாங்கெல்லாம் ஃபேமிலி மேன் சார். ஓஹோ சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க வீட்டுல இருக்க லேடிஸ பார்த்து உங்க தம்பி சார், என் தம்பி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் சார். என்ன சார் பேசுறீங்க? மொட்டை மாடியில் நின்னு முறைச்சு முறைச்சு பார்த்துருக்கான். இப்படி நாங்க பண்ணா உங்க லேடிஸுக்கு எப்படி இருக்கும்? இதை பாருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் ஒண்ணும் பார்க்கல, அது வேற யாராவது இருக்கும். யோ, நீ தான் பார்த்தா அவங்க சொல்லிட்டாங்களே. இல்ல சார், இவன் அந்த மாதிரி பையனே இல்ல. நாங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க தான், எங்களுக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் வராது. அண்ணே, இந்த ஆளுக்கிட்டே போய் அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, மரியாதையா பேசு. யோ நிறுத்தியா, நான் தான் பார்த்தனு யார் யா சொன்னா? எங்க வீட்டு லேடிஸ் தான் யா சொன்னாங்க. ஓஹோ, நான் பார்த்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அவங்களையும் என்ன பார்த்துருக்காங்கன்னு தானே அர்த்தம். சொல்லுங்க, உங்களை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி, உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்லை. இந்த பாருங்க, எதிர் வீடாச்சேன்னு பாக்குறேன். ஹலோ, எங்களுக்கும் ரோஷம் மானெல்லாம் இருக்கு, நீங்க பாட்டுக்கு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல எங்களை பார்க்க வேணான்னு உங்க பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்க. இங்க பாருங்க, சொல்லி வைங்க, சொல்லிட்டேன். உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன். அண்ணே, நானும் உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன். முதல்ல இந்த ஆளை கிளம்ப சொல். தம்பி, நான் சொல்லிட்டேன், பாத்துக்குங்க. சார், நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. டேய், என்னடா இதெல்லாம்? அண்ணே, இவர் பொண்ணு யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுண்ண. இதுக்கு நம்ம ஊரே ரொம்ப தேவலானு. சரி, நான் காலேஜ் கிளம்புறேன். டேய், நான் உன்னை ட்ராப் பண்ண வாடா. அதெல்லாம் ஒன்றும் வேணாடா, நானே போய்க்கிறேன். சரி, பார்த்து போயிட்டு வாடா. ஆ, பாய் பாய், டேக். அழகாக இருந்தாலும் இதான் பிரச்சனை. ஹலோ, குட் மார்னிங் ஆஃபீஸர். யார்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்லல, நான் தான் சிவசைலத்தோட பையன் பிரதீப். ஒன்னும் இல்லை, நான் நம்ம பசங்க கிட்ட சொல்லி ஒரு சின்ன பொருளை எடுத்துட்டு வர சொன்னேன். அவனுங்க போன இடத்துல அதை அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துட்டானுங்களாம். உங்களுக்கு இந்த 63/8 பாரதியார் ஸ்ட்ரீட்டு ராமாபுரம் சென்னை 89 இந்த அட்ரஸ் தெரியும்னு நினைக்கிறேன். டேய், அது எங்க அத்தை வீடுடா. ஓ, அதான் உங்க அத்தை வீடா சார்? நான் பசங்கிட்ட கொஞ்சம் வெடி மருந்தெல்லாம் கொடுத்து எங்க அத்தை வீட்டுல வச்சுட்டு வாங்கடான்னு சொன்னேன். அவனுக்கு மறந்து உங்க அத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. டேய், அங்க உங்க அத்தை வசந்தாவும் அவங்க பொண்ணும் இருக்காங்கள. அத்தை பொண்ணை கூட நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே. டேய் பிரதீப், வேணா நான் சொல்றத கேளு. நானும் அதே தான் சொல்றேன். நீ உன் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா உங்க அத்தை வீட்டுக்கு போற. அங்க இருந்து உடனே இந்த நம்பருக்கு போன் பண்றேன். டேய், தேவையில்லாத பிரச்சனை பண்ண, அந்த வீட்டில் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. பிரதீப், உனக்கு அதிகமா டைம் இல்ல, ஒரு 20 minutes எனக்கு கால் பண்ணு. ஓகே. டேய், என்ன ரவி, என்னாச்சு? ஒண்ணு இல்லாத. என்ன ரவி, என்ன தேடுற? ஒண்ணு இல்லாத. ஹாய் ரவியே, தான் என்ன சொல்லாம குழம்ப வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம்.
என்ன தேடுறீங்க? சொன்னா நானும் தேடுவேன்ல, என்ன தேடுறீங்க? அது ஒரு முக்கியமான ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு. ஃபைலை யாராவது கிச்சன்ல வைப்பாங்களா? வீட்டுல யாராவது மறந்தீங்க வச்சிருக்கலாம்ல. ரவி எங்க வச்ச? அது எங்க வச்சேன்னு தான் தெரியல. நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. நீ பாத்தியா? நான் எதுவும் பாக்கலமா. அத்தா என்ன ஆச்சு? என்ன ரவி? என்ன இன்னைக்கு நீங்க லீவ் போடுறீங்களா? ஏன் ரவி? இல்ல, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டேன், அதான் நீங்களும் லீவ் போடுறீங்களான்னு கேட்டேன். சூப்பர். ஐயோ இல்ல ரவி, இன்னைக்கு என்னால முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போயே ஆகணும். சரி சரி, நீ பூர்ணாவை டிராப் பண்ணிடுறியா? நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே, நான் வரேன்ப்பா. வரேன்டி. அதான் என்னன்னு கேக்குறல்ல. அதான் சொன்னல்ல, முக்கியமான ஃபைலை தேடிட்டு இருக்கேன். என்ன ஃபைல தான்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ தள்ளு. அதான் கொஞ்சம் பொறுமையா தேடுங்க. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இன்னைக்கு அந்த ஃபைலை அர்ஜென்ட்டா சப்மிட் பண்ணியே ஆகணும். நீ கொஞ்சம் நகர. என்ன ரவி, கிடைச்சிருச்சா? நீங்க தான் புலனாய்வு புலியாச்சு, எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. டேய், உனக்கு என்னடா வேணும்? ஐயோ சார், நீங்க கையில வச்சிருக்கிறது ஒரு டைம் பாம், அத கொஞ்சம் தள்ளி வைங்க. டேய், உனக்கு இப்ப என்னதான் வேணும்? பயப்படாதீங்க சார், நான் சும்மா தான் சொன்னேன், அது வெறும் டம்மி பாம் தான், ஒரு சாதாரண டம்மி பாம். என்ன பயமுறுத்துறியா? சீரியஸ்னஸ் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆபீசர். உங்க வீட்ல டம்மி பாம வைக்க முடிஞ்ச என்னால, அதுக்கு பதிலா உண்மையான பாமியை கனெக்ட் பண்ணிருந்தா. பூம், அத்தனை பேர் போட்டோக்கும் மாலை போடுற மாதிரி ஆயிருக்கும். உன் அத்தா அப்பயே வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க, பஸ்ஸும் ஏறிட்டாங்க. நான் வேணா பஸ் நம்பர் சொல்லட்டுமா? இங்க பார், இந்த கேஸே உன்னாலதான் நடக்குது. நீ இதுல தலையிடாம இருந்தனா உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. எதுக்கு ஆபீசர் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க? தயவு செஞ்சு லீவ போட்டுட்டு குடும்பத்தை காப்பாத்துற வழிய பாருங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். அத்தான், நீங்க சொன்ன ஃபைல நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. தேவையில்லாம அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கு. இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? உங்க டியூட்டியை தானே நீங்க பாக்குறீங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பானவங்களுக்கு தண்டனை வாங்கி தரல, அதான் மிரட்டுறாங்க. அதான் எல்லா வேலையிலயும் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. இவ்வளவு கஷ்டத்துல நீங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி இருந்தாதான் நீங்க பழனிசாமி வாத்தியாரோட பையனா இருக்க முடியும். நானும் அத்த மாமாவை பார்த்து வளர்ந்தவதான், என்னைக்குமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதானே நீங்க இந்த வேலைக்கு வந்தீங்க, அப்ப இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க,
நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்ன்றத பத்தி மட்டும் யோசிங்க. உண்மையை சொல்றேன் பூர்ணா, உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு வைஃபா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐஷு ரெடி ஆயிட்டாமா? ரெடி ஆயிட்டேமா. வா வா வா. அப்படியே பேக் எடுத்து வச்சுக்கோ, வர வழியில காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். அம்மா முதல்ல துணி எடுத்துட்டு வந்துடலாமா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பாரதா என் பொண்ணு ரொம்ப பொறுப்பானவளாயிட்ட. அது இல்லம்மா, புடவை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. இதுல இது வேறையா? அதுவும் கரெக்ட் தான். மகேஷ், மகேஷ் சொல்லுங்க. அப்பாவோட டேபிள் மேல ஏடிஎம் கார்டு இருக்கும், அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. அம்மா பின் நம்பர் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாம உங்க அப்பாவுக்கு ரகசியமா? அதானே, அவர் பின் நம்பரே நீ தானே? அடி, கிளம்பு கிளம்பு, அத்தை வந்துருவாங்க. நானே வந்துட்டேன். வாங்கத்த. ஐயோ எவ்வளவு காசு கேக்குற இந்த ஆட்டோக்காரன். இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள மொத்த சுத்தம் ஆட்டோக்கே போயிடும் போல இருக்கு. ஆமா, எங்க அண்ணன்? அவரு ஸ்கூலுக்கு. அது சரி, அவருக்கு இந்த கல்யாணத்தை விட அந்த பள்ளிக்கூடம் தானே பெருசு. அப்படி எல்லாம் இல்ல அண்ணி. பின்ன லீவு போடுங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாரே. புடவை எடுக்கதானே போறோம், அவருக்கு புடவைய பத்தி என்ன தெரியும்? அதான், இருந்தாலும் விசேஷத்துக்கு புடவை எடுக்கிறப்போ ஆளும் பெருமா போய் நின்னா தானே கௌரவமா இருக்கும். என்ன அழகம்ம, நீயாவது இதெல்லாம் சொல்லக்கூடாதா? மகேஷும் நம்ம கூட தான் வரப்போறான். ஆமா, பெரிய மனுஷன் வந்துட்டாலும் அப்படியே புடவை கடையில அடிச்சு புடிச்சு பேசி ஒண்ணுக்கு பாதிய வேலையை குறைச்சிடுவானா? சரி இருக்கட்டும், ஓடும் புள்ள ஓடியாரும் புள்ளன்ற மாதிரி ஏதாவது எடுப்பு வேலைக்கு உதவுவான். என்ன ரெண்டு பேரும் பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்கீங்க, போலாமா? போலாம், வாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னடா என்னம்மா, என்னாச்சு? அம்மா எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது. என்ன, டாக்டர் கிட்ட போணுமா? ரெகுலர் தானேமா, டேப்லெட் போட்டா சரியாயிடும். சரி, ரொம்ப வலிக்குதாடா? கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா? இப்ப அண்ணி கிட்ட போய் சொல்லணுமே, தையா தாக்கான குதிக்க போறாங்க. சரி பரவாயில்லம்மா, நான் உங்க கூட வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன். இல்லம்மா அத்தை, நான் வேணா. நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. டேப்லெட் சாப்பிடுனா? என்ன அழகம்ம அண்ணி, ஐஸ்வர்யாக்கு திடீர்னு வயத்து வலி, இப்பதான் மருந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது அவ புடவை எடுக்க வரல, உடம்பு சரியில்ல. எனக்கு ஒண்ணு புரியல அழகம்ம. என்ன அண்ணி இதெல்லாம் நீங்க வேணும்னே பண்றீங்களா? ஐயோ அண்ணி. என்ன, கல்யாணத்துக்குள்ள இவளை போட்டு பாக்கலான்னு ஆழம் பாக்குறீங்களா? என்ன அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன, அன்னைக்கு என்னடானா பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தா அண்ணன் என்னமோ நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப புடவை எடுக்க போறதுக்கு பொண்ணுக்காரி வரமாட்டேங்கிற, கல்யாணத்தண்ணிக்காவது வருவாளா? இல்ல அழகம்ம, இது சரியில்லை. ஏதோ வேண்டாத பண்டத்தை நொட்டாங்கையில தொடர மாதிரி எங்களை ஒதுக்குறீங்க. ஏதோ என் பையன் ஆசைப்பட்டுட்டான், கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். வெளிப்படையா சொன்னது தப்பா போச்சு. இனிமே இவனுக்கு போக்கிடையேது. எப்படி நம்ம பொண்ணு பின்னாடி தானே வந்தாகணும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ அண்ணி. பின்ன என்ன அழகம்ம, நானும் ஒவ்வொரு தடவையும் பாக்குறேன், நாங்களா வலிய வலிய வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கிற மாதிரியும் நீங்க வேணா வேணாலும் தட்டி விடுற மாதிரில இருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு, நாங்க எங்க கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டோம், அவ்வளவுதான் போச்சு. இனிமே நீங்க எங்க தலையில ஏறி டான்ஸ் ஆடத்தான் செய்வீங்க. ஏன் பையன் சரியில்லை, உங்கள சொல்லி என்ன பண்றது? இப்ப என்ன நடந்து போச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல அழகம்ம, புடவை எடுக்கிறப்போ கல்யாண பொண்ணுக்கு பிடிச்சத எடுக்க வேண்டாமா? அவளுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்காக விட்டுட்டு போய் புடவை எடுத்தா நல்லாவா இருக்கும், அவளுக்கு பிடிச்சத எடுக்கணும்ல. அதுக்கு எதுக்கு விருப்பம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்றீங்க? விருப்பம் இல்லாமலாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டோம். அப்படி இல்ல அழகம்ம,
புடவை எடுக்க வரலன்னதும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு இல்ல. என் இடத்துல இருந்து பார்த்தா தானே உனக்கு புரியும். இது பாருங்க, வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவ கிளம்பி இருக்கவே மாட்டான். வயத்து வலி எல்லா பொம்பளைங்களுக்கு வருதுதான். நம்மளே புரிஞ்சுக்கலன்னா எப்படி அண்ணி? அட, எதுக்கு இப்ப இவ்ளோ கோச்சுக்கிற? அவ வரலன்னா என்ன, நாம எடுத்துட்டு போறோம். இதுதான் அழகு, உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதது எல்லாத்துக்கும் கோச்சுக்கிட்டு. நேரம் ஆகுதுல்ல, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? டே, நீ என்னடா ஏன் வாய் பார்த்துட்டு நிக்கிற? வா போலாம், வா அழகு. போய் சேருவோம். டிராபிக் இல்லாம இருந்துச்சுன்னா சீக்கிரம் போயிடலாம் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் போக முடியுமா? ஓ, போயிடலாம் சார், போயிடலாம், போயிடலாம், வாங்க. முன்னாடியே பார்க்க மாட்டீங்களா? சார், ஒரு அஞ்சு நிமிஷம், பேக்கல் ஏர் கம்மியாயிட்டு இருக்கு, ஸ்டெப்படி மாற்றிக்கிறேன். என்னண்ணா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? டயர் ப்ராப்ளம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க, போங்க, சீக்கிரம் என்னன்னு பாருங்க. அண்ணே கொடுங்க, நான் மாட்டுறேன். போலாம். நிறைய காசு வாங்குற வேற டிரைவர் இருப்பான், அவனை கூட்டு போங்க. இப்படி சொன்னேன் எப்படின்னு? சாரிண்ணே, நான் பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க, நான் ஒன்றும் நீங்கள் நிறைய காசு கொடுப்பீன்னு உங்க கூட வரல. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, என்ன பிரச்சனையோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டு உங்க கூட வெளியில் வர ஒத்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி டென்ஷன் ஆன அப்படியே? சாரிண்ணே, சாரி, நான் ஏதோ டென்ஷனில் இருந்ததுனால தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்கண்ணே. கொஞ்சம் வேலை ஒன்று வேணாம் சார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் உங்களை விட்டுறேன். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ். இது போதும், நீங்க போய் ஓரமா நில்லுங்க. ஆ, சரிங்க, போங்க சார். வா வா. அழகம்மே, ஒரு நிமிஷம், நம்ம இன்னொரு நாள் வந்து புடவை எடுக்கலாமா? என்ன நீ, என்னாச்சு? இல்லை, வீட்டில இருந்து கிளம்பி வந்ததுலேருந்தே எனக்கு சுத்தமாக மனசே சரியில்லை. ஏன் அண்ணி, என்னாச்சு? ஐஸ்வர்யா இல்லாமல் புடவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கட்டிக்க போகிறது அவதானே. இதில் என்ன அண்ணி இருக்கு? நாம் வாங்கி கொடுத்தா அவ சரின்னு தான் சொல்வா. என்ன பேசுகிற நீ? நம்ம ஊர் பொண்ணுங்க புருஷனை கூட பொசுக்குன்னு செலக்ட் பண்ணிடுவாங்க, ஆனா புடவைய பொறுமையா தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஐயோ ஐஸ்வர்யா அப்படி இல்ல அண்ணி. அதான் தெரியுமே, அவளுக்கு கணேஷ்னாலும் ஓகே, மகேஷ்னாலும் ஓகேன்னு. அதான் அழகம்மா, அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதானே கேக்குறாவ.
முதல்ல கணேஷ்னு ஒரு மாப்பிளைய காமிச்சிங்க, சரின்னு சொன்னா. இப்போ நம்ம மகி கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றோம், அதுக்கும் சரின்னு தானே சொல்ற? உன்னை பார்த்தேன் மறுநாள் நீயும் கனவில் வந்தாய், தினமும் உன்னை கண்ணில் காண கனவானாலும் கண் விழித்திருந்தேன். உன் கருவிழி பார்வை என்னை கவர கவர, என் இருவிழி பார்வை இங்கு சிதற சிதற, மஞ்சள் மயிலே என்னை கொஞ்சம் குயிலே, நீ என்னை இங்கு தேடி வந்த குறிஞ்சி பூவழி.